வணக்கம். டிடி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தீர்வுகளை காணக்கூடியதான பிரச்சனைகளுக்கு கூட தீர்வுகள் காணப்படாமைக்கு கூட்டமைப்பின் இயலாமைய காரணம். மேலணையில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு. நோய்களுக்கான அறிகுறிகள் காணப்படின் மக்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்வது அவசியமாகும். யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அறிவுறுத்து. வடக்கு மாணவர்களின் கல்வியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு இந்தியா உதவ வேண்டும். வடமாகாண ஆளுநர் இந்திய தூதுக்குழுவிடம் கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஒரு தொலைபேசி அழைப்பின் ஊடாக மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட தமிழ் மக்களின் அரசியல் அதிகாரங்களை பெற்றுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரால் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாதிருப்பது அவர்களது கையாளாக தனத்தையே காட்டுகிறது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வேலணை பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கண்ணகபுரம் மக்களது பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிந்து கொண்ட பின்னரே இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு அரசுதான், நாம் தான் நமது பிரச்சனைகளுக்கான தீர்வை காண சரியான முறையில் அவைகளை கையாள வேண்டும். பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்காக அதிகாரங்களை மக்கள் ஆற்றில் போட்டுவிட்டு குளத்தில் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அதிகாரங்களை மக்கள் நமது கரங்களுக்கு வழங்கியிருந்தால் இன்று இத்தகைய அவலங்களை சந்தித்திருக்க வேண்டிய நிலை உருவாகியிருக்காது. அழிவு யுத்தத்தால் முடங்கி கிடக்கும் எமது மக்களை மீளவும் அவர்களது வாழ்வாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை நாம் முன்னெடுத்து வருகிறோம். அதற்காக புலம்பெயர் தேச மக்களிடமும் உதவிகரம் நீட்டியிருக்கிறோம். எமது மக்கள் புலம்பெயர் தேச மக்களை போன்ற வாழ்க்கை நிலையை எட்ட முடியாவிட்டாலும் அதே போன்றதொரு வாழ்க்கை முறைக்கு மக்களை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. நம்பிக்கையுடன் மக்கள் எமக்கு வாக்களித்து அரசியல் பலத்தை தருவார்களே. ஆனால் மக்களை இரத்தம் சிந்தவிடாது சுபீட்சமான ஒரு வாழ்க்கை முறையை பெற்றுக் கொடுக்க எம்மால் முடியும். அதற்கான வழிவகைகளை எதிர்காலங்களில் மக்கள் எமக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. அந்த வகையில் வேலணை பிரதேசத்தின் குடிநீர் பிரச்சினைக்கு நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகின்றது. அதற்கான நிலத்தடி நீரை முகாமைத்துவம் செய்வதற்காக வேலணை பெருங்குளம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை உருவாக்கி நாம் கடந்த காலங்களை நடைமுறைப்படுத்தியிருந்தோம். அவ்வாறான திட்டங்களை இன்னும் உருவாக்குவதனூடாகவே இப்பகுதியின் நன்னீர் நிலைகளை அதிகரிக்க முடியும். அதற்கான வழிவகைகளை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே வேலணை நேதாஜி சனசமூக நிலைய பகுதி மக்களது பிரச்சனைகள் தொடர்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நேரில் சென்று ஆராய்ந்து அறிந்து கொண்டார். எமது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றிற்கு உடனடி தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது பணியாகும். அந்த செயற்பாட்டையே நாம் நீண்ட காலமாக மக்கள் மத்தியிலிருந்து செய்து வருகிறோம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வேலணை பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட செயலாளர் நாயகம் நேதாஜி பகுதி மக்களது பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிந்து கொண்டார். இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வேலணை பிரதேசமானது எமது கட்சியின் ஆளுகைக்குள் இருப்பதால் இப்பகுதி மக்களது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்பது இலகுவானதாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் வெகு விரைவில் தீர்வு காணப்படும் என்றார். இதனிடையே அப்பகுதி மக்கள் தமது அடிப்படை பிரச்சனைகளான வாழ்வாதாரம், வீட்டு திட்டம், கல்வி, சுகாதாரம், மின்விளக்குகள், குடிநீர் உள்ளிட்ட அபிவிருத்திகளில் பின்தங்கிய நிலையில் காணப்படுவதால் நாம் பல அசௌகரியங்களை நாளாந்தம் எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். மக்களது பிரச்சனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்திய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா காலக்கிரமத்தில் அவற்றிற்கான தீர்வுகள் பெற்றுத்தரப்படும் என்றார். இதேவேளை வேலணை பிரதேச முன்பள்ளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாக செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நேரில் ஆராய்ந்து அறிந்து கொண்டார். அத்துடன் முன்பள்ளி மாணவர்களின் சுத்தம், சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து வேலணை கண்ணகபுரம் பகுதி மக்கள் தாம் எதிர்கொண்டு வரும் குடிநீர் பிரச்சினைக்கு உரிய தீர்வு பெற்றுத்தருமாறு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிந்து கொண்ட செயலாளர் நாயகம் குறித்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு உரிய தீர்வுகளை பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் வேலணை கண்ணகபுரம் இறங்குதுறையை ஆழமாக்கி புரள வைத்து தருமாறும், அப்போதுதான் தாம் உரிய முறையில் தொழில்துறை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன் அடிப்படையில் துறை சார்ந்தோரிடம் கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளை பெற்றுத்தருவதற்கு முழுமையான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார். இதனிடையே பூங்குடிதீவு தொழிலாளர் புற மக்கள் குறைகள் நிகழ்வு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்றது.
இதன்போது தமது அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் அப்பகுதி மக்கள் செயலாளர் நாயகத்திடம் தெளிவுபடுத்தியிருந்தனர். இந்நிலையில் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிந்து கொண்ட செயலாளர் நாயகம் குறித்த பிரச்சனைகளுக்கு காலக்கிரமத்தில் தீர்வுகளை பெற்றுத் தருவதாகவும் தெரிவித்தார். காந்தி விளையாட்டுக் கழகத்தினர் தமது விளையாட்டு மைதானத்திற்கான காணியின் உரிமம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுத் தருமாறும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. நோய் பாதிப்புக்கு உட்படுவோர் உரிய முறையில் இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலமே நோய்கள் இனங்காணப்படும் அதேவேளையில் அவற்றுக்கான சிகிச்சைகளையும் வழங்க முடியும் என யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். டிடி தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக சேவையின் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக சில தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. அதில் டெங்கு நோய் மிக முக்கியமானது. டெங்கு காய்ச்சல் ஏற்படுகின்ற போது உடனடியாக அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அருகிலே இருக்கின்ற தகுதி வாய்ந்த ஒரு வைத்தியரிடம் சென்று அவர்களுடைய தன்னுடைய நோய் குணங்குறி சம்பந்தமாக கலந்துரையாடி சில சமயங்களில் இரத்த பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். இரத்த பரிசோதனை மேற்கொள்வதன் மூலம் டெங்கு நோய் இருக்கின்றதா என அறிய முடியும். அவ்வாறு டெங்கு நோய் ஏற்பட்டிருப்பின் உரிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதன் மூலம் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். அது தவிரவும் வேறும் சில தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக அவர்களுக்கு சளிச்சுரம், அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற வியாதிகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர்கள் மழையில் நனைவது அல்லது அது சம்பந்தமாக ஏதாவது தொற்று ஏற்படுகின்ற அபாயங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். மக்கள் சுகாதார நடைமுறைகளை இக்கால பகுதியில் உரிய முறையில் பின்பற்ற வேண்டியது அவசியமானது என்பதுடன் அதன் மூலமாகவே நோய் தாக்கங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி ஆலோசனை வழங்கியுள்ளார். குறிப்பாக தடிமன் காய்ச்சல் சுவாச தொற்றுகளிலே அதிக அளவில் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக சிறிய குழந்தைகள் இது ஏற்பட வாய்ப்பு அதிகமாக காணப்படும். ஆகவே நெரிசலான இடங்களில் செல்லுவது மற்றும் சில சுகாதாரமான பழக்க வழக்கங்களை கையாளுவதன் மூலம் இவ்வாறான இது சம்பந்தமாக மேலும் பல தொற்று நோய்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும். உள்நாட்டு உற்பத்தியாளர்களையும் கைத்தொழில் முயற்சியாளர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் பல சீர்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் என வர்த்தக மற்றும் கைத்தொழில் பிரதியமைச்சர் புத்திக பத்திரன தெரிவித்தார். உள்நாட்டின் வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் நடவடிக்கையினை மேம்படுத்துவதற்கு காணப்படும் தடைகள் குறைபாடுகள் தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போதே இதனை தெரிவித்தார். உள்நாட்டு கைத்தொழில் பொருட்களின் ஏற்றுமதிக்கு வரி அறவீடுகளை குறைப்பதுடன் இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு கைத்தொழில் பொருட்களுக்கு வரி அறவீடுகளை அதிகரிக்க உள்ளோம். முதலீடு திட்டங்களை ஊக்குவிக்கும் முகமாக இலக்கு கடன் திட்டங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி வருகிறோம். அத்துடன் வடக்கில் புதிய கைத்தொழில் கலைகளை நிறுவ எண்ணியுள்ளோம் எனவும் கைத்தொழில் மற்றும் வர்த்தக பிரதியமைச்சர் புத்திக பத்திரன தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் கைத்தொழில் முயற்சியாளர்களிலும் கலந்து கொண்டனர். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாகாணம் என்ற வகையில் விசேட திட்டங்களை அறிமுகப்படுத்துமாறும் முதலீடு தொடர்பான இலகு கடன் திட்டங்களை அறிமுகப்படுத்தினாலும் வங்கிகள் கடன்களை தருவதற்கு இழுத்தடிப்பு செய்வதாகவும் பல நிபந்தனைகளை விதிப்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அரசும் தனியாரும் இணைந்து முதலீட்டு செயற்திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய வகையில் இணை முகாமத்துவ செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. குறித்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், முதலீடு மற்றும் கைத்தொழில் சபையின் உயர்மட்ட உத்தியோகர்கள் என பலரும் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த 11 மற்றும் 12 தேதிகளில் இடம்பெற்ற கல்வி கண்காட்சியில் கலந்து கொண்ட இந்தியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் தூதுக்குழுவினர் இன்றைய தினம் ஆளுநர் கலாநிதி சுரேந்திர ராகவனை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். போரினால் பாதிக்கப்பட்ட வடமாகாண மாணவர்கள் கல்வியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளதன் காரணமாக கல்வியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு துணை புரியுமாறு இந்திய தூதுக்குழுவிடம் ஆளுநர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையில் மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கிடையில் மாணவர் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதனூடாக வடமாகாண மாணவர்கள் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர்
இது தொடர்பில் ஜால் இந்திய துணை தூதரகத்தின் உதவியுடன் இதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தூதுக்குழுவினரை கேட்டுக் கொண்டார். இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தூதுக்குழுவினர் வடமாகாண கல்வி வளர்ச்சிக்கு தம்மால் முடிந்த உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்ததுடன் மாணவர் பரிமாற்றம் தொடர்பில் இந்திய தூதரகத்துடன் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய சாத்தியமான வழிமுறைகளை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது இந்திய தூதரகத்தின் துணை தூதுவர் எஸ் பாலச்சந்திரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே மத்திய சுகாதார அமைச்சின் ஏற்பாட்டில் நோயாளர் காவு வண்டிகள் வழங்கும் நிகழ்வு வடமாகாண ஆளுநர் தலைமையில் கைதடியில் இன்றைய தினம் நடைபெற்றது. வடக்கு மக்களின் சுகாதார மேம்பாட்டிற்கென வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவனால் மாவட்ட சுகாதார திணைக்கள பணிப்பாளர்களிடம் நோயாளர் காவு வண்டிகள் கையளிக்கப்பட்டன. 21 நோயாளர் காவு வண்டிகள் சுகாதார திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேவைக்கேற்ப வடமாகாணத்தின் அனைத்து சுகாதார திணைக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் ஆளுநர்களின் செயலாளர்கள் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் நந்தகுமார் மற்றும் மாவட்ட சுகாதார திணைக்கள பணிப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வடக்கு மக்களின் வறுமை நிலைக்கான பிரதான காரணியாக காணப்படும் நீர் பிரச்சினைக்கு துரித தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்தார். ஜனாதிபதி கௌரவ மைத்திரிபால சிறிசேன அவர்களின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற வடமாகாணத்திற்கான முன்மொழியப்பட்ட நீர்வளங்கள் சேர்த்திட்டத்தின் முன்னேற்ற முலாவை பற்றிய கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அவர்கள் இதனை தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அவர்கள் விவசாயத்தை பிரதான வாழ்வாதாரமாக கொண்ட இப்பிரதேச மக்களுக்கு அவர்களது விவசாயத்துக்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகள் உரியவாறு பெற்றுக் கொடுக்கப்படின் வடமாகாணத்தில் நிலவும் ஏனைய அபிவிருத்தி பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என தெரிவித்தார். சுற்றாடல் பாதிப்புகளின்றி நடைமுறைப்படுத்தப்படும் இந்த செயற்திட்டத்தின் ஊடாக துரித மற்றும் வெற்றிகரமான பெறுபேறுகளை வடக்கு மக்கள் பெற்றுக் கொள்வார்கள் என ஜனாதிபதி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தார். வடமாகாண நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஏனைய நீர்வளங்கள் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. முன்மொழியப்பட்டுள்ள வடமத்திய பாரிய கால்வாய் திட்டம் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியில் 2020 நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்து நீர் செயற்திட்டம் ஆகியன தொடர்பாகவும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் ஜெய்கா நிறுவனத்தின் நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் எல்லங்கா குல கட்டமைப்பு அபிவிருத்தி சேர்த்தத்தின் முன்னேற்றம் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மகாபலி மற்றும் சுற்றாளர் ராஜாங்க அமைச்சர் அஜித் மன்னபெரும மற்றும் அவ்வமைச்சின் செயலாளர் அனுர திசாநாயக்க உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றனர். சிறிய வர்த்தக வளம் தொடர்ந்து வெளிநாடு மற்றும் விளையாட்டு செய்திகள் தொடரும்.